ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் ப்ரௌனி வீடியோஸில் நிறைய க்வெஷ்சன் கேட்டிருந்தீங்க, அந்த க்வெஷ்சனுக்கான வீடியோ கண்டிப்பாக இது இருக்கும், கடைசி வரி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நிறைய பேர் வந்து ப்ரௌனிக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோம், என்ன சாக்லேட்ஸ் யூஸ் பண்ணுறோம், என்ன மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா 750 கிராமுக்கான பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட் வந்து கொடுக்குறேன் நான். இது வந்து நார்மல் கிளாசிக் ப்ரௌனி தான். இது நான் யூஸ் பண்ணுற சாக்லேட் வந்து பார்த்திங்கன்னா டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ என் நிறைய ப்ராண்டில் நிறைய சாக்லேட்ஸ் வந்து இருக்குது. ஸோ நான் வந்து டார்க் சாக்லேட் 190 கிராம் காம்பவுண்ட் சாக்லேட் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு சாக்லேட்ஸ் வந்து எங்கே வாங்குற அப்படின்றது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதோட லிங்க்கோடு நான் வந்து அனுப்புகிறேன். அதே மாதிரி அன்சால்டட் பட்டரும் 190 கிராம் எடுத்து டபுள் பாய்லர் மெத்தடில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். டபுள் பாய்லர் மெத்தட்னா கீழே பாத்திரத்தில் ஆல்ரெடி ஹாட் வாட்டர் நல்லா பாயில் ஆகிடுச்சு, ஸோ நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் பண்ணுங்கள், எந்த ஒரு லம்ஸும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்க. ஸோ இந்த ப்ராசஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா டபுள் பாய்லர் மெத்தடுன்னு வந்து சொல்லுவாங்க. பட்டர் மேக் ஷுர் ரூம் டெம்பரேச்சரில் வந்து இருக்கட்டும், அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக மெல்ட் ஆகும். ஸோ மெல்ட் ஆனதுக்கப்புறம் நல்லா ரூம் டெம்பரேச்சரில் வந்து விட்டுடுங்க. ஏன்னா ஹீட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது நம்ம எக்கோ சுகரோ வந்து ஆட் பண்ணும் போது எக் என்ன ஆகிடும்னா ஸ்கிராம்பிள் எக் மாதிரி வந்து ஆகிடும். ஸோ அதனால் இந்த பட்டரும் டார்க் சாக்லேட்டும் ஃபஸ்ட்டு வந்து மெல்ட் பண்ணி எடுத்து நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்து வச்சுருங்க, எந்த ஒரு லம்ஸும் வந்து இருக்காது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொக்கோ பவுடர் வந்து என்ன ப்ராண்ட் யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி அதை டார்க்காக மீடியமாக வந்து கேட்டிருந்தாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஹர்ஷிஸ் வந்து யூஸ் பண்ணுறேன், அதில் வந்து மீடியம் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். என்ன நம்ம டார்க் சாக்லேட் ஆட் பண்ணுறதுனால நான் கொக்கோ பவுடர் வந்து மீடியம் வந்து யூஸ் பண்ணுறேன் நான். ஸோ தட் சூப்பராக வந்து இருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து சுகர் வந்து ஆட் பண்ணலாம், சுகர் பவுடராக வந்து யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி 2 எக்கு வந்து ஆட் பண்ணி எக்கை நல்லா பீட் பண்ணுங்கள். பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்த டார்க் சாக்லேட்டும் பட்டரும் வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ மைதாவும் கொக்கோ பவுடர் ஒரு பிஞ்ச் போல் வந்து சால்ட் ஆட் பண்ணி நல்லா வந்து எந்த ஒரு லம்ஸும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஜென்டிலாக வந்து மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிட்டு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் யூஸ் பண்ணுற டின் வந்து பார்த்திங்கன்னா 8x8 இன்ச்சில் வந்து இந்த பேன் வந்து இருக்குது. ஸோ இந்த பேன் வந்து எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். மேலே டாப்பிங்க்கு நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணதுக்கப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா 180 டிகிரி செல்சியஸில் 40-45 மினிட்ஸ் நல்லா பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான ஃபஜ்ஜி ப்ரௌனி வந்து ரெடி ஆகிடும். ப்ரௌனி பார்த்திங்கன்னா சூப்பரான க்ரிங்கிள் டாப்போடு வந்து வந்திருக்கு. ஸோ க்ரிங்கிள் டாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்கை நல்லா பீட் பண்ணி எடுத்திங்கனாவே உங்களுக்கு வந்து சூப்பரான க்ரிங்கிள் டாப் அண்ட் ஃபஜ்ஜி ப்ரௌனி வந்து கிடைக்கும். ஸோ ஐ ஹோப் எல்லா க்வெஷ்சனுக்கும் நான் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து ப்ரௌனி சேல் பண்ணுறீங்களான்னு வந்து கேட்டிருந்தீங்க, இப்போ சேல் பண்ணலை. இன்கேஸ் ஃப்யூச்சரில் ஏதாச்சும் ஐடியா இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. டாடா, பை பை.